நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, தரமான ஒரு ஜெர்சி சினைமாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவதாக இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பல் மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா இப்போது இரண்டாவது ஈத்து சினையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஹைட் வெயிட்டில் மாடு, நல்ல எலும்பு கணத்தில் ஜம்முன்னு ஒரு மடி செட்டோட சூப்பரான மாடாக நல்ல கரவைத்திறனில் விற்பனைக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டோட பல் வந்து ஆறு பல்லுங்க, இரண்டாவது ஈத்து. தலையீத்துலேயே பார்த்தீங்கனாக்கா ரெண்டு வேலைக்கு சேர்த்து 15 லிட்டர் பால் வந்து கறந்த மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இரண்டாவது ஈத்துன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 18 லிட்டர் வரைக்கும் பால் திறன் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல மடி செட்டில் காம்பரிசையில் சூப்பரான மாடாக, ஜெர்சியில் நல்ல எலும்பு கணத்தில் தரமான மாடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான குணம். ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ரொம்ப பொறுமையான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் தண்ணி மேய்ச்சலுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மாடு. எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கும் அதே போல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மடிசெட்டில் நல்ல ஒரு 17-18 லிட்டர் கறக்கக்கூடிய வகையில் நல்ல மாடாக வாங்கணும் ஜெர்சியில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு கண்டிப்பாக பொருத்தமானதாக இருக்குங்க. இந்த மாட்டோட பால் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல திக்னஸாக, அதாவது நல்லா ஃபேட்டஸ் அனுப்பலாம், ரொம்ப சூப்பராக வரும். நல்ல ரேட் அதிகமாக போகக்கூடிய வகையில் பால் வந்து நல்ல கட்டித்தன்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. குழந்த பாலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட ப்ரைஸ்னு பார்க்கும்போதுங்க ₹53,000 வந்து ரேட் சொல்லியிருக்காங்க. 53,000 அவங்க சொன்னாலுமே அதிலேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஞ்சம் முன்னப்பினா அனுசரித்து கூட கொடுப்பாங்க. மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருந்ததாங்க. எஸ்எஃப்ஆர் காலேஜுக்கு பேக் சைட்லேருந்து சேல்ஸுக்காக வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க. விலை வந்து 53,000 சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுப்பாங்க. மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்களும் நேரில் போயிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்து கூட தாராளமாக வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.